வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டுறோம் அந்த வேலை ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த அஸ்டன்ட் ஜெயிலர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டுறோம் ஆல்ரெடி இருபத்தி மூணு வீடியோ பார்த்துட்டோம் இது இருபத்தி நான்காவது வீடியோ மேவார் மகாராணா அறக்கட்டளையால் எந்த துறையில் மகத்தான பங்களிப்பு செய்தற்கான மகாராணா சிங் விருது வழங்கப்படுகிறது மேவார் மகாராணா அறக்கட்டளையால் எந்த துறையின் மகத்தான பங்களிப்பு செய்தற்காக மகாராணா சிங் விருது வழங்கப்படுகிறது சுற்றுப்புற சூழல் துறையில் நிரந்தர மதிப்பை உருவாக்கியதற்காக தான் மகாராணா உதயசிங் விருது வழங்கப்படுகிறது மகாராணா உதயசிங் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா சுற்றுப்புற சூழல் துறையில் நிரந்தர மதிப்பை உருவாக்கியவர்களுக்கு வந்து மகாராணா உதய்சிங் விருது வழங்கப்படுகிறது இந்த மகாராணா உதயசிங் விருது வந்து யாரால் வழங்கப்படுகிறதுனா மேவார் மகாராணா அறக்கட்டளையால் வந்து வழங்கப்படுகிறது எந்த நாட்டில் பாரத பிரதமர் தொள்ளாயிரம் மெகாவாட் அருண் த்ரீ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஆற்றல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் எந்த நாட்டில் பாரத பிரதமர் தொள்ளாயிரம் மெகாவாட் அருண் த்ரீ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஆற்றல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் நேபாளம் நேபாளம் நாட்டில்தான் பாரத பிரமர் தொள்ளாயிரம் மெகாவாட் அருண் த்ரீ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஆற்றல் திட்டத்தை ஆற்றல் திட்டத்திற்கு வந்து அடிக்கல் நாட்டினார் மே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று புது டெல்லியில் நெதர்லாந்து பிரதமர் எந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் மே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று புதுடெல்லியில் நெதர்லாந்து பிரதமர் எந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் தூய்மையான காற்றுக்கான இந்திய துவக்கம் தூய்மையான காற்றுக்கான இந்திய துவக்கம் மே இருபத்தி நாலு இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று புதுடெல்லியில் வந்து நடந்த மாநாட்டில் வந்து நெதர்லாந்து பிரதமர் தூய்மையான காற்றுக்கான இந்திய துவக்கம் என்ற திட்டத்தை வந்து தொடங்கி வைத்தார் பாகிஸ்தானில் உள்ள கர்தார்பூரின் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன பாகிஸ்தானில் உள்ள கர்தார்பூரின் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன சீக்கிய குரு குருநானக் தன்னுடைய கடைசி காலத்தில் அங்கு வாழ்ந்தார் கர்தார்பூரின் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன கர்தார்பூர் என்பது பாகிஸ்தானில் உள்ளது அதோட ஆன்மீக முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சீக்கிய குரு குருநார்க்கு வந்து தன்னுடைய கடைசி காலத்தில் வந்து அங்கு வாழ்ந்தார் சர்தார் வல்லபாய் படேலின் சிலைக்கும் சர்தார் சரோவர் அணைக்கட்டிற்கும் இடையே உள்ள தூரம் என்ன சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கும் சர்தார் சரோவர் அணைக்கட்டிற்கும் இடையே உள்ள தூரம் வந்து த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் என்பது சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கும் சர்தார் சரோவர் அணைக்கட்டிற்கும் இடையே உள்ள தூரமாகும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உயர் நீதிமன்றம் எது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உயர் நீதிமன்றம் எது பாட்னா நீதிமன்றம் பாட்னா நீதிமன்றம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நீதிமன்றமாகும் இந்திய வனநிலை அளவை துறை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்திய வனநில அளவைத்துறை வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையை ஆராய்வதற்கும் அறிக்கை சமர்ப்பதற்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதி யார் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையை ஆராய்வதற்கும் அறிக்கை சமர்ப்பதற்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினால் நியமிக்கப்பட்ட நீதிபதி யார் அப்படின்னா நீதிபதி தருண் அகர்வால் நீதிபதி தருண் அகர்வால் அவர்கள தான் வந்து ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையை ஆராய்வதற்கும் அறிக்கை சமர்ப்பதற்கும் தேசிய பசுமை தீர்மானத்தால் ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை தமிழக பொன்விழா ஆண்டு என ஜனவரி பதினாலாம் நாளை டேஸ் கூறும் விதமாக அனுசரிக்கிறது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை தமிழக பொன்விழா ஆண்டு என ஜனவரி பதினாலாம் நாளை டேஸ் நினைவுகூறும் விதமாக அனுசரிக்கிறது மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியமைக்கிற்காக தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை தமிழக பொன்விழா ஆண்டு என ஜனவரி பதினாலாம் நாளை அனுசரிக்கிறது மூணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா தலைமையிலான அரசு வந்து மெட்ராஸ் என்ற மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தார் அதை நினைவு கூறும் வகையில் தான் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை தமிழக பொன்விழா ஆண்டு என ஜனவரி பதினாலாம் ஆண்டை நினைவு கூறுகிறது சென்னையை தொடர்ந்து வேறு எந்த நகரில் தமிழக அரசு மெட்ரோ ரயில் திட்டத்தினை தொடங்க உள்ளது சென்னையை தொடர்ந்து வேறு எந்த நகரில் தமிழக அரசு மெட்ரோ ரயில் திட்டத்தினை தொடங்க உள்ளது கோயம்புத்தூர் இப்போ வந்து மெட்ரோ ரயில் வந்து சென்னையில் மட்டும் இருக்கிறது சென்னையை அடுத்து தமிழக அரசு வேறு எந்த நகரில் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தினை தொடங்க உள்ளது அப்படின்றால் கோயம்புத்தூரில் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழக முதல்வர் ஔவையார் விருதினை யாருக்கு வழங்கினார் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தமிழக முதல்வர் ஔவையார் விருதினை யாருக்கு வழங்கினார் பே சின்னப்பிள்ளை பெருமாள் பே சின்ன பிள்ளை பெருமாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான ஔவையார் விருதினை பெற்றவர் யார் என்றால் பே சின்ன பிள்ளை பெருமாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சங்கீத கலா ஆச்சாரிய விருதினை பெற்றவர் யார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சங்கீத கலா ஆச்சாரிய விருதினை பெற்றவர் யார் மிருதங்க வித்துவான் தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ் மிருதங்க வித்துவான் தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ் அவர்கள்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான சங்கீத கலா ஆச்சாரிய விருதினை பெற்றவர் தமிழக அரசு நிறுவியுள்ள காயகல்ப விருது டேஸ் துறையின் சிறந்த சேவை செய்வதற்காக வழங்குகிறது தமிழக அரசு நிறுவியுள்ள காயகல்பு விருது எந்த துறையில் சிறந்த சேவை செய்வதற்காக வழங்குகின்றது என்றால் துறையில் சிறந்த சேவை செய்வதற்காக வழங்கப்பட்டதாவது வந்து காயகல்ப விருதாகும் தோட்டக்கலைத்துறை சென்னையில் எந்த இடத்தில் புதிய தோற்றம் ஒன்றை அமைத்துள்ளனர் தோட்டக்கலைத்துறை சென்னையில் எந்த இடத்தில் புதிய தோற்றம் ஒன்றை அமைத்துள்ளனர் என்றால் மாதாவரம் மாதாவரம் இட மாதாவரம் என்ற இடத்தில்தான் தோட்டக்கலைத்துறை வந்து புதிய தோட்டம் ஒன்றையை அமைத்துள்ளனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ